நீங்க இந்தியன் மார்க்கெட்ல உங்க ஃபேமிலிக்காக ஒரு 7-seater பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் 12 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது. ரெனோ ட்ரைபர் வெறும் 1 லிட்டர் இன்ஜினோட கிராம்ப்டு 3rd row ஸ்பேஸோட கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல அவைலபிளா இருக்கு. அதற்கு அடுத்தபடியா மாருதி சுசுக்கு எர்டிகா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்ல ஃபேவரட் காரா இருக்கு. இது தவிர கியா காரன்ஸோட பேஸ் வேரியன்ட் இந்த பட்ஜெட்குள்ள வந்தாலும் அந்த காரோட டெலிவரிஸ் அந்த அளவுக்கு கியா நிறுவனம் கொடுக்கறது இல்ல. சோ ஆப்வியஸா எர்டிகாவை தவிர இந்த செக்மெண்ட்ல வேற காரே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இதே செக்மெண்ட்டை டார்கெட் பண்ண நினைக்கிற டொயோடா நிறுவனம் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம இந்த செக்மெண்ட்ல ஒரு காரை லான்ச் பண்ணிருக்காங்க. அதற்கு காரணம் அவங்களுக்கும் மாருதிக்கும் இருக்கிற பார்ட்னர்ஷிப் காரணமாக. இதன் விளைவா எர்டிகாவோட ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும் மாடிஃபை ஆகி டொயோடாவோட புதிய காரா இப்ப ரூமியான் லான்ச் ஆகிருக்கு. இது கஸ்டமர்ஸ்க்கு பெனிஃபிட்டா இருக்கோ இல்லையோ டொயோடாவுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். டொயோடா ஷோரூம்ல நிறைய கஸ்டமர்ஸ் உள்ள வரதுக்கு இந்த என்ட்ரி லெவல் 7-seater காரணமா இருக்கும். பிகாஸ் டொயோடா கார்களோட 7-seaters 30 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இன்னோவா மற்றும் ஃபார்ச்சுனர் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. பட்ஜெட் பையர்ஸ், டொயோடா நிறுவனத்தோட லோயல் கஸ்டமர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த கார் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த ரூமியானோட வேரியன்ஸ் பத்தி இப்ப பார்த்தலாம். ரூமியான் SGV அப்படிங்கிற 3 different வேரியன்ட்ஸ்ல வருது. அண்ட் இந்த எல்லா வேரியன்ட்ஸ்லயுமே 6-speed டாக் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. சோ ஒட்டுமொத்தமா மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் சேர்த்து 6 variants அவைலபிளா இருக்கு. மேலும் ஒரு CNG வேரியன்ட் பேஸ் வேரியன்டான S வேரியன்ட்டை பேஸ் பண்ணி 88 HP பவர் மற்றும் 121 Nm டார்க்கோட வெளிவருது. இது ரெகுலரான பெட்ரோல் பவரான 103 HP மற்றும் 137 Nm டார்க்கோட மிக குறைவாகும். அண்ட் பெட்ரோல் வேரியன்ட்ல மைல் ஹைபிரிட் டெக்னாலஜியோட வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வேரியன்ட்ஸை நீங்க கரண்டா விற்பனையாகிற எர்டிகாவோட கம்பேர் பண்ணும் அப்படின்னா LXI வேரியன்ட்டை அவங்க ப்ரொவைட் பண்ணவே இல்லை. VXI வேரியன்ட்டை S வேரியன்ட் அப்படின்னும், ZXI வேரியன்ட்டை G வேரியன்ட் அப்படின்னும், ZXI Plus variant V variant அப்படினும் launch பண்ணிருக்காங்க. Pricing பொறுத்த வரைக்கும் entry level S variant 10.29 லட்சத்துக்கு launch பண்ணிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியான G variant 11.45 லட்சத்துக்கும், V variant 12.18 லட்சத்துக்கும் launch பண்ணிருக்காங்க. இந்த கரஸ்பாண்டிங் வேரியன்ட்ஸோட ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் வாங்கணும் அப்படின்னா 160,000 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும் ஈச் வேரியன்ட்ஸுக்கும். பேஸ் வேரியண்டான எஸ்ல உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. அது 11.24 லட்சம் எக்ஷோரூம் பிரைஸ் வருது. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் பெட்ரோல் வேரியண்டை விட அதிகம். சோ ஓவராலா எர்டிகாவோட வேரியன்ஸை கம்பேர் பண்ணும்போது 50,000-60,000 ரூபாய் விலை அதிகமாயிருக்கு டொயோடாவோட இந்த ரூமியான். எதற்காக இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நீங்க பே பண்ணணும் அப்படின்னா, டொயோடா 3 வருடம் அல்லது 1 லட்சம் கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 5 இயர்ஸ் மற்றும் 220,000 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த வாரண்டியை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். மறுபக்கம் மாருதி சுசுகி நிறுவனம் 2 வருடம் மற்றும் 40,000 கிலோமீட்டர் தான் ஸ்டாண்டர்ட் வாரண்டி கொடுக்கறாங்க. 5 இயர்ஸ் அல்லது 1 லாக் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க பே பண்ணி எக்ஸ்ட்ரா வாரண்டி பெற முடியும் மாருதி சுசுகிக்கு. சோ டொயோடா எக்ஸ்ட்ரா வாரண்டி ப்ரொவைட் பண்றதுனால இந்த அடிஷனல் காஸ்ட்டை ஜஸ்டிஃபை பண்றாங்க. ஓவராலா மாடிஃபை பண்ணப்பட்ட ஃப்ரண்ட் ஃபேசியா, புதிய அலாய் வீல், இந்த வாரண்டி பேக்கேஜை தவிர எர்டிகாவுக்கும் இந்த ரூமியானுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த 50,000 ரூபாய் இந்த 3 changes-க்காக தான் நீங்க கொடுக்கறீங்க. மொத்தத்துல உங்களுக்கு மாருதி சுசுகி எர்டிகா மாதிரியான வெஹிக்கிள் பிடிக்கும், ஆனா மாருதியோட கிரௌடடான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்வொர்க் வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டொயோடாவோட ரூமியான நீங்க ட்ரை பண்ணலாம். புதிய ரூமியானோட இந்த பிரைசிங் மற்றும் வேரியன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.